ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விபி சமையலறை இன்னைக்கு விபி சமையலறை என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் தான் பார்க்க போறோம் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அதனால நம்ம வந்து பால் காச்ச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் இங்க வந்து ஒரு குட்டி விநாயகர் இருக்காரு அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரேஷு சர்வதா இப்போ நம்ம வந்து ப்ரே பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பால் காய்ச்சிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பொட்டுலாம் வைக்கணும் இல்லையா அதனால வந்து நம்ம அடுப்புக்கும் நம்மளோட பானைக்கும் வந்து பொட்டு வச்சுக்கலாம் நம்ம அடுப்புக்கு வச்சாச்சு இப்போ எந்த பானையில் வந்து நம்ம பால் வைக்கிறோமோ அந்த பானைக்கும் நம்ம வந்து பொட்டு வச்சிடலாம் பானை அடுப்பு எல்லாத்துக்கும் நல்லா பொட்டு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம விறகு பற்ற வைக்கலாம் இப்போ நம்ம விறகு வச்சிடலாம் வீட்டுக்கு கெஸ்ட்ஸ் எல்லாரும் பால் காய்ச்சதுக்காக வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் காய்ச்ச போயிடலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பானையை வச்சாச்சு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றியாச்சு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் அப்போ தான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து நம்மளோட பால் வந்து சீக்கிரமாக போகும் பாருங்களேன் இப்படி இந்த நாலு ஆண்டிங்களும் நாயம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த பாப்பா டான்ஸ் ஆடுறதை பார்த்து இவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பால் வந்து லைட்டாக பொங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் செஞ்ச பொம்மை இவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் அப்படியே பொங்கல் மாதிரி நல்லா அப்படியே ஹையாக சூப்பராக இருக்குல்லம்மா மேலே மேலே போயிட்டே இருக்குது சூப்பராக இருக்குல்ல You're done.
பொங்குது. Wow. Super. நம்மளோட பாலை வந்து நம்ம சாமிக்கு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சாமிக்கு பால், காஃபி போடுறதுக்காக பால் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்ஸ்க்கு நம்ம காஃபி கொடுக்காம அனுப்பக்கூடாது இல்லை, அதனால வந்து நம்ம காஃபி போட்டுடலாம். காஃபி போடுறதுக்காக காஃபி கப்பும் டம்ளரும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம காஃபி பவுடரும் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாலை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாலை ஊற்றிக்கலாம். டம்ளருக்கு ஊற்றியாச்சு, அடுத்து காஃபி கப்புக்கு ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காஃபி போட்டாச்சு. இப்போ நம்ம கெஸ்ட்ஸ்க்கு வந்து காஃபி கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். இப்போ கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் மினியேச்சர் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட்